உங்களுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்மளுடைய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்டர் ஸ்டாண்டு போட்டுட்டு கிக்கர் எடுக்கிறது அப்படின்றது நான் எல்லா வீடியோலையுமே போட்டிருக்கேன். அதாவது நான் எடுத்து போட்டிருக்கேன். ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ஆன்டி வந்துட்டு ஓல்டு உமன், இந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா வண்டி ஓட்டுவாங்க, கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது அவங்களுக்கு சிரமமாக இருக்கு. ஸோ நீங்கள் மோட்டிவேட்டடாக ஒரு வீடியோ போட்டீங்க அப்படின்னா எங்கள் ஆன்டிகிட்ட காட்டுறதுக்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும். அவங்களும் அதே மாதிரி நீங்கள் இருப்பவங்க, நிறையா பேர் நல்லா வண்டி ஓட்டுறவங்க கூட கிக் பண்ணிட்டு சென்டர் ஸ்டாண்டு போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் அதை ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓ, அந்த வியூவர்க்காண்டி நான் இப்போது அந்த வீடியோ நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணால் முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இப்போ அதை பார்க்கலாம் எப்படி போடுறாங்க அப்படின்றத. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சாவி போட்டுக்கோங்க, ஏன்னா சாவி போட்டு சைட் லாக் இருந்துச்சு அப்படின்னா சைட் லாக்லேருந்து முதல்ல எடுத்துக்கிறணும். ஸோ அதனால் வந்து சாவி நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வண்டியை நம்ம வந்து இப்போ சைட் ஸ்டாண்டில் இருக்கோம், சைட் ஸ்டாண்டில் இருக்குது. முதல்ல நம்ம சைட் ஸ்டாண்டு எடுத்து விட்றோம். சைடு ஸ்டாண்டு எடுத்து விட்டுட்டு அப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்து பிரேக்கை பிடிச்சிக்கிறோம். பிரேக்கை பிடிச்சி விட்டு இது என்ன பண்ணுறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து நம்ம ரைட் சைடு லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக நிற்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா. அடுத்து வந்து இந்த இங்கே வந்து இந்த இதுதான் வந்து சென்டர் ஸ்டாண்டு. அந்த சென்டர் ஸ்டாண்டில் ரைட் சைடு லெக்கில் வந்து நம்ம வந்து இந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறணும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கமாக திரும்பி நின்றுக்கிறணும். நின்று இருங்க, இந்த கையை வந்து லெஃப்டில் கொடுத்துக்கிறணும். லெஃப்டில் கொடுத்து ஓங்கி தூக்கி விடணும். அதாவது இப்போ என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்காது, நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடு ஸ்டாண்டு எடுத்து விட்டுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் பிரேக்கை பிடிச்சிக்கிட்டாங்க, ரைட் சைடு அவங்களுக்கு திருப்பி நிப்பாட்டி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கையை வந்து இப்படி பெண்ட் பண்ணி இந்த அடியில் இப்படி கொடுத்து அந்த ரைட் சைடில் வந்த இந்த பக்கம் கையை வந்து இப்படி வச்சு அப்படியே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்து விட்டாங்க. சென்டர் ஸ்டாண்டு விழுந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சென்டர் ஸ்டாண்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிக்கர் போடுறது எப்படின்ட்டுன்னு. கிக்கர் வந்து சென்டர் ஸ்டாண்டு போட்டாலே ரொம்ப ஈஸி. பிரேக் பிடிச்சிக்கிடணும், பிடிச்சிக்கிட்டு கிக்கர். ஆமாம், கிக்கரில் வந்து ஃபஸ்ட்டு சாவி ஆன் பண்ணிக்கிடணும். ஆன் பண்ணியா ஓங்கி ஒரே இது அவ்வளோதான். யார் மேலேயாவது கோவமாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கோவத்தை பூரா அதில் காட்டுங்க, ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆயிரும். அவ்வளோதான் ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஓட்டுவாங்க பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ மூவ் பண்ணி போகிறாங்க. ரொம்ப சிம்பிள் சென்டர் ஸ்டாண்டு. அதாவது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அந்த வெயிட்டை வந்து நம்ம ஈஸியாக கையாண்டோம் அப்படின்னோம்னா ரொம்ப நம்ம சுலபமாக போட்டுடலாம். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் சொன்ன ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா வண்டியுமே ஒரே வெயிட் இருந்தால், இப்போ இந்த வண்டி கொஞ்சம் லைட் வெயிட்டு, ஆக்டிவா ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் இதே மெத்தடு தான், ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடு வந்து கையை வந்து உள்ளே அந்த சீட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துக்கிடணும். அங்கே டேர்ன் பண்ணுறாங்க பாருங்கள், டேர்ன் பண்ணிட்டாங்க வராங்க. ரொம்ப சிம்பிள். ஃபைனலி சென்டர் ஸ்டாண்ட் போட்டு கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.